ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அழகு கிராமத்து சமையல். இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுரக்காய் குழம்பு தான் வந்து சாம்பார் வந்து வைக்க போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து சுரக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பு வந்து வேக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் தான் வந்து பிடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் வந்து அளவு எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வேக போட்டுடலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள், தக்காளி, கருவேப்பிலை இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, இப்போவே பாதி பருப்பு வெந்துடுச்சு. நான் போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன், ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு வெந்தால் போதும். கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளினாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து தக்காளி இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு தக்காளி தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து நம்ம அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து தக்காளி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து சுரக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், எண்ணெய், கடுகு, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், சாம்பார் தூள், குழம்பு தூள் எல்லாமே அதை தான் போட்டுக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னாக்கா கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கலாம். ரொம்ப வணங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவு வந்து வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வணக்கினா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரத்துக்கு ஏற்றுற போல் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போயிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விட்டு உள்ள மசாலா கூட வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து மசிஞ்சு வந்துருச்சு. இது வந்து ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நம்ம வந்து உள்ளே போட்டு எண்ணெயில் வணக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தக்காளியை மட்டும் நல்லா கரண்டியில் வந்து மசிச்சு விட்டால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து மூணு நேரத்துக்கு வந்து செய்கிறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயும் உள்ளே சேர்த்து குழம்பு வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து காய்க்கு தேவையான அளவு, நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மசாலா கூட வந்து படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய், மசாலா, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா இது போல் வந்து கலந்து விட்டுறலாம். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து அதில் மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து 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 நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வணக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலா கூட. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைப்பதம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாசி பருப்பை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சுரக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னாக்கா பாசி பருப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து பருப்பு, மசாலா, காய் எல்லாத்தையும் வந்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு எனக்கு சாம்பார் தேவை, அதனால் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா தூவி வந்து இறக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் இப்படியே விட்டுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா புளி தேவைன்னா சேர்த்துக்கலாம், ருசிக்கேற்ப, இல்லைன்னா விட்டுறலாம்.